श्रीमान वेंकटनाथार्य कवितार्की गगेसरी वेदांताचार्यवर्यो मे सनिधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगतांपती नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः परिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेनं तमाश्रये व्यासं वसिष्ठावतारं शक्तेः पौत्रमगल्मठं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय सिद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यघमशेषं यो हरिदित्यभिसंष्टुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नमः। பகவானுக்கு பிரீத்தியை அளிக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலே இப்பொழுது 75வது அத்தியாயம் பார்க்கணும். பகவானுக்கு யாரிடத்தில் பிரீத்தி நிறைய இருக்கும் என்பது இந்த அத்தியாயத்தில் விஷயம். பொதுவாக பகவான் எல்லாரையும் சமமாக நடத்துவனாக இருந்தா கூட அவரவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பலன் கொடுக்கிறான் அப்படின்னு இருந்தாலும் கூட சில பேர்கிட்ட பகவானுக்கே பிரீத்தி இருக்குமா? அது யோமே பக்த சமய பிரியா என்று ஆரம்பிச்சு பகவத்கீதையில சில விஷயங்கள் பகவானே சொல்றான். என்னுடைய பக்தன் எப்படி இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பகவானே பகவத்கீதையில சொல்றான். என் பக்தன் இப்படி எல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்பொழுது இந்த 75வது அத்தியாயத்துல. சதானி கௌவாச்ச ஜகத் பிரபும் தேவதேவம் அசேஷேஷம் ஜனார்தனம் பணிபத்தியமகமேதாம் துவாம் எத் பிருச்சாமி ததுச்சதாம் ஏய் ருபாயை பிரதானைர்வா நராணாம் அமராட்சித பிரீதிமான் புண்டரீகாட்சோ பவத்யாச்சக்ஷு தன்மமா. சதானிகர் கேட்கிறார் சௌனக மகரிஷி கிட்ட, நான் பகவானை நன்னா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியை கேட்கறேன். ஏன்னா பகவான் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றாங்கிறது இருக்கட்டும், பகவான் எல்லாருக்கும் பிரீத்தி இருக்கவே தான் அனுகிரகம் பண்றான். ஆனால் பகவானுக்கு பிரீத்தியை உண்டாக்கக்கூடிய உபாயமாக நம்ம எதை சொல்லலாம், என்ன பண்ணால் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், அது முதல்ல பகவான் நம்ம பண்ணா பகவான் பலன் கொடுக்கறாங்கிறது இருக்கட்டும். அவன் பிரிச்சு பலன் கொடுக்கணும் இல்லையோ, திருவள்ளம் உகந்து பலன் கொடுத்தானா அது ஒரு தனி மாதிரியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சரி ஏதோ போனா போது அவன் பண்றதுக்கான அவன் பலனை கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில கொடுக்கறதா இருக்கும். அப்படி இல்லாமல் திருவுள்ளம் அவன் உகக்கணுமானால் அதுக்கு என்ன உபாயம், எந்த மாதிரி பண்ணணும், என்ன தானம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் கேட்க. சௌனக உவாச்சாம் ஏ ஸ்வதர்மே ஸ்திதாவர்ணா விப்ராஜா குருநந்தன விதர்மேஷு ந வர்த்தந்தே பிரீத்திமாம் ஸ்தேஷு கேசவஹ. பகவானுக்கு யாருக்கிட்ட பிரீத்தி இருக்கும் அப்படிங்கிறத பல ஸ்லோகங்கள்ல சொல்றார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒவ்வொரு விஷயம். இப்போ முதல் ஸ்லோகம், யார் ஸ்வதர்மத்துல இருக்காளோ அவளை பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வதர்மம் அப்படின்னா அவரவர்களுக்கு செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் இருக்கும் இல்லையோ, அத அந்த அனுஷ்டானங்கள் அந்த தர்ம நெறிகள் அதுல இருக்காள பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். விதர்மத்தை பண்ணாம இருந்தால் பிடிக்கும்னு அர்த்தம். பிரம்மச்சாரி கிரஸ்தா தியானத்யவந்தி ஆசிரமாச்சயே ஸ்வதர்மதோ ஹரிஸ்தேஷாம் பிரீத்திமான் ஏவ சர்வதா. பிரம்மச்சாரி ஆட்டம் கிரகஸ்தன் ஆட்டம் மானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு ஆசிரமங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்தந்த ஆசிரமத்தில் இருக்கும்னு அந்தந்த ஆசிரம தர்மத்தை செஞ்சுட்டு இருந்தான்னா அதுவே பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ ந தம்பே ந வர்த்தந்தே நரா பூதேஷு அலோலுபாக தக்த கிராமியாதி சம்யாங் சங்காச்ச தேஷு பிரீத்தி பராஹரேஹே
யார் டம்பத்துக்காக ஆடம்பரத்துக்காக பக்தி பண்ணாமல் மனப்பூர்வமா பண்றானோ, யார் ஆசைக்காக ஒரு தர்ம காரியத்தை செய்யாமல் மனப்பூர்வமாக செய்யறானோ அவன்கிட்ட பகவானுக்கு பிரீத்தி ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி கிராமியாதி கிராம சுகங்கள்லாம் விட்டுட்டு இருக்கிறவன் அவனையும் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். தாதாரோ நாபகர்த்தாரா பரஸ்வானாம் அயாமாயினா ஏ நராஸ்தேஷு கோவிந்தா புத்திரே சிவசதாஹிதா. நிறைய தானம் பண்றவன், இன்னொருத்தர் சொத்த ஆசைப்படாமல் அத தான் தன்னுடைய சொத்தை நிறைய பேருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவன் யார் இருக்கானோ அவன் கோவிந்தனுடைய பிரீத்திக்கு பாத்திரமாகறான். ஏ நரான் ஏஷாம் நராணாம் நமதி ஜிஹ்வாவா சத்தியமுஜதி தே பிரியா வாசுதேவச ஏச்சத் திஜபராயணா. பொய் சொல்லாமலே சத்தியத்தை யார் எப்பவுமே காப்பாற்றுகிறானோ அவன் வாசுதேவனுடைய பிரியமாக இருப்பான். கர்மணா மனசா வாச்சா ஏ நஹிம்சானுவர்த்தினா தே நரா வாசுதேவச ஆப்தா பாண்டுகுலோத்வஹ. வாக்குனாலேயோ மனசுனாலேயோ செயல்னாலேயோ எந்த விதத்துமே ஹிம்சை பண்ணாம இருக்கணும், இருந்தா பகவானுக்கு பிரியமா இருப்பான். கையினால் அடிச்சு ஹிம்சை பண்றதுதான் ஹிம்சைன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் வாக்காலேயே ஹிம்சை பண்ணுவா, சில பேருக்கு மனசாலேயே கூட ஹிம்சை பண்ண முடியும் போல இருக்கு. ஹிம்சைனா இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுக்கணும், அதுதானே? வாக்கினால பேசி துக்கத்தை கொடுக்குறாள் நம்ம பார்க்கலையா? அதனால அதுக்காட்டில் அடிக்கிறவே அடிச்சுடலாம் தோணும். அந்த மாதிரி மூணு கரணத்தினத்தினாலேயும் ஹிம்சை பண்ணாம இருந்தால் அப்ப பகவானுக்கு பிடிக்கும். சர்வ தேவேஷு ஏ விஷ்ணும் சர்வபூதேஷு அவஸ்திதம் மன்யந்தே வாசுதேவஸ்ய தே பிரியா புத்திரவத் சதா. எல்லா தேவர்களும் எம்பெருமானுக்கு தாசர்கள், எம்பெருமான் அவளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான். அது மாதிரி எல்லா ஜீவிகளுக்குள்ளுமே எம்பெருமான் அந்தரியாமையா இருக்கான் அப்படிங்கறத யார் உணர்றாளோ அவ எம்பெருமானுக்கு பிரீத்தராவார்கள். பிரம்மாத்யம் ஸ்தாவராந்தஞ்ச பூதகிராமம் ஜனாதனாத் ஏச்ச பசியந்தி அபேதேன தே விஷ்ணு சதம் பிரியா. பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு புல்லு பூண்டு வரைக்கும் மொத்தமும் பகவானுடையது, பகவான் தான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான் அப்படின்னு பார்க்கணுமா? அப்படி இருந்த பகவத் பிரியால இருப்பா. தேவ வேத திஜ அதீனாம் நிந்தாயாம் ஏ நமானவாக பிரீத்தி பாஜோ பவந்தி இஷ்டாக தே சதா சான்கதன்வினஹ. தேவம் வேதம், வேதத்தை சொல்லக்கூடிய பிராமணர்கள் மூணு பேர்கிட்டையும் பிரீத்தியா இருந்தான்னா அவா கிட்ட பகவான் பிரீத்தியா இருப்பான். அவள் நிந்த பண்ணிட்டு இருந்தான்னா அப்ப பகவானும் இவா கிட்ட பிரீத்தியை குறைச்சுடுவான். பிரியா அநாமத சர்வேஷாம் தேவதேவச சப்ரியா ஆபத் சவிசதாயச பக்தி அவ்யபிஜாரிணி. எல்லாத்துக்காட்டிலும் முக்கியமானது பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன்னா ஆபத்து கஷ்டங்கள்லாம் வந்தா கூட பகவான் கிட்ட பக்தியை குறைக்காமல் நான் பண்ண தப்புதான், ஆபத்து வந்திருக்கு, பகவான் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு ஏத்துக்கிறவன் யார் இருக்கானோ அவனை பகவானுக்கு பிடிக்கும். அது இல்லாமல் பகவானே உன்னையதான் நம்பின்னு இருந்தேன், எனக்கு போய் நீ இப்படி எல்லாம் கஷ்டம் கொடுக்கலாமா அப்படின்னு பகவானிய தோஷம் சொல்றன் கொஞ்சம் அவன் பிரீத்தி விஷயமாக மாட்டான். தஸ்மாதே பிரியத்துவம் கிருஷ்ணஸ்ய வாஞ்சதா நிஜ தர்மஜெய்ஹி குணைர் ஆத்மா சதா யோஜோ நதூரே குணினோ ஹரிஹி. ஆகையினாலே இப்ப முடிவுல சொல்ற, இன்னும் நிறைய விஷயம் சொன்னா கூட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான்னா, பகவானுக்கு பிரீத்தனாகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பெரிய யாகம் எல்லாம் பண்ணாதான் பிரீத்தனாவான், பெரிய பெரிய தபஸ் எல்லாம் பண்ணாதான் பிரீத்தனாவான் எல்லாம் சொல்லல. யார் நல்ல குணத்தோட இருக்காளோ அவன் பகவானுக்கு பிரீத்தனாவான் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்கான். அதாவது சத்தியம், அஹிம்சா, அந்த மாதிரியாக சதர்மம், இந்த மாதிரி நல்ல குணத்தோட இருக்கா பகவானுக்கு பிரீத்தனாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏஷாம் நகர்த்தி பாரக்கே தாரேத்ரவியேச்சேதசா ஹிம்சாயாஞ்ச மனுஷியானாம் தே கிருஷ்ணேனாவலோகிதாக. யார் வந்து இன்னொருத்தருடைய பைசாவுக்கு ஆசைப்படாமல் இருக்கானோ, இன்னொருத்தருடைய மனைவியை மனசால் நினைக்காம இருக்கானோ, இன்னொருத்தருக்கு ஹிம்சையை அவன் மனசால் கூட நினைக்காம இருக்கானோ, அவள்லாம் பகவானுடைய பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள். வேதா பிரமாணம் ஸ்மிருதையா ஏஷாம் சன்மார்க்க சேவினாம் பரோபகார சக்தானாம் தே கிருஷ்ணேன அவலோகிதாக. வேதங்களை நம்புறவன், அது மாதிரி பிரமாண ஸ்மிருதிகளை நம்புறவன், அந்த மாதிரி மகர்ஷிகள்லாம் என்ன தர்ம வழி போயிருக்காளோ அந்த தர்ம வழியை நம்புறவன், இந்த மாதிரிலாம் இருக்கிறவன், பரோபகாரத்தோடு இருக்கிறவன், அவன் பகவானுக்கு
பிரீதி பாத்திரம் கிருஷ்ணேன அவலோகிதாக கிருஷ்ணனுடைய கடாட்சம் பெற்றவனாகிறான். கலி கல்மஷதோஷேன ஏஷாம் நோபகிருதாமதி பாஷண்டானுமதா நைவதே கிருஷ்ணேன அவலோகிதாக. எத்தனைதான் கனிகாலம் ஆட்டி படிச்சா கூட அந்த கலியனுடைய கோலாகலத்துக்கு உட்படாமல் பகவானை யார் நினைக்கிறானோ அவன் பகவத் பிரியனா இருப்பான். ஏன்னா கலிகாலத்துல இங்க அங்கே எத்தனையோ கெடுதல் இருக்க மாதிரி கலிகாலத்துல மத்தியவானங்கள்லாம் நிறைய இருக்கும். மாதிரி கலிகாலத்து கொடுமைகள் நிறைய உண்டு. பாஷண்ட தர்மங்கள் தான் கலிகாலத்துல இருக்கும், பகவத் தர்மம் இருக்காது. ஆனா அதெல்லாம் மாட்டிக்காமல் இருப்பவன் அவன் வந்து கிருஷ்ணேன அவலோகிதாக கிருஷ்ண கடாட்சம் பெற்றான். ஏஷாம் கிளேஷோ குரே எரத்தே தேவ விப்ரோர்பவோபிவா ந விவித்சா விவித்சா சமுத்பூதா தே கிருஷ்ணேன அவலோகிதாக. தன்னுடைய குருவுக்காக தெய்வத்துக்காக பிராமணனுக்காக இவாளுக்கெல்லாம் யார் கஷ்டப்பட்டு கைங்கரியங்கள்லாம் பண்றானோ அவன் பகவத் கிருபா பாத்திரனாவான். ஸ்வபந்த சம்சிதாயாம் தஸ் திஷ்டந்தஸ்ட ஜனார்தனம் ஏ சிந்தையன் விரதம் தே கிருஷ்ணேன அவலோகிதாக. நின்னாலுமே நடந்தாலுமே உட்கார்ந்தாலுமே படுத்திருந்தாலுமே என்ன ஆனாலுமே சரி, அப்போ பகவத் சிந்தையோட இருக்கிறவன் ஒருத்தன் பகவான் நாமத்தை சொல்லிட்டு உட்காந்துக்கிறான் எழுந்துக்கிறான் நிற்கிறான் நடக்கிறான் அவன் கிருஷ்ண கடாட்சம் பெற்றவன். யதா ஆத்மனி ததாபத்தியே ஏஷா மத்ரோஹிணி மதி சமஸ்த சத்வஜாதேஷு தே கிருஷ்ணேன அவலோகிதாக. தன்னை போலவே தன்னுடைய குழந்தைகளையும் பார்த்துண்டு அதே மாதிரியே எல்லா அவஸ்தையும் பார்த்துட்டு துரோகம் இல்லாமல் இருக்கிறவன். தேவ பூஜா முனதினம் குர விப்ரார்த்த சத்கிரியாம் ஏ குர்வந்தி நரா வித்தி தே கிருஷ்ணேன அவலோகிதாக. நித்தியமே திருவாராதனம் பண்றவன், ஒரு நாள் கூட விடாமல் பண்ணணும் பண்றவன பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சுவர்ணம் ரத்னம் அதுவா பாரக்கியம் விதன் ஏவனே விலோக்கெனையோ லோபம் தம் அவைஹி ஹரே பிரியம். இது முக்கியமான விஷயம். நிறைய ஸ்வர்ணத்தையோ இல்ல ரத்னத்தையோ இல்ல ஏதாவது பெரிய பைசாவையோ ஒரு ஏகாந்தமான இடத்துல தனியா தரையில கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை பார்த்த உடனே பட்டன் எடுத்து பையில போட்டுக்காமல் யார் இருக்கானோ அவன் வந்து ஹரிக்கு பிரியமா இருக்கிறவன். தேவான் பித்ரு ஸ்ததாபன்னான் அதிதீன் ஜாமயோத்பகான் யோ விபர்த்தி விஜாலிஹி தன்னரம் பகவத் பிரியம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்வர்ணத்தையே பார்த்தா கூட தன்னுடையது இல்லைன்னா தன்னுடையது இல்லைதான், அது யாரும் இல்லையே அப்ப நம்ம எடுத்துட்டுலாமா அப்படின்னு தோணும். தோணித்தனா அவன் பகவானுக்கு பிரீத்தன் அல்லன்னு அர்த்தம். அவன் திருட்டு பண்றவன் திருடனவன் அப்படின்னு அர்த்தமாயிடும். அதே மாதிரி தேவான் பித்ருன்னு தேவர்களை பித்திருக்களை எல்லாம் பூஜிக்கிற மாதிரி ஆத்துக்கு வந்திருக்கிற அதிதிகளும் யார் பூஜிக்கிறாளோ அவன் பகவத் பிரியனாராம். ந க்ரோதமேது குருத்தேபியா சகதேயோ நிராக்கிரியாம். யாருக்கு கோபம் வராமல் இருக்கோ மற்றவர் கோவிச்சுன்னோ கூட இவன் பொறுமையோடு இருக்கானோ அவன் பரலோக பிரதீகார கரணாய சதோத்யமம் குருவான்னா லட்சதா மேதி கேசவே நாவலோகிதா. பரலோகத்துக்காக என்ன பண்ணலாம், பரலோகம்னா இந்த லோகம் இல்லாமல் அடுத்த ஜென்மக்காக என்ன பண்ணலாம், அடுத்த சொர்க்கத்துக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு இதையே சதா இதுக்காகவே யோசிச்சுண்டு இருக்கிறவன். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா இந்த லோகத்து சிந்தையை விட்டுட்டு ஆத்மக்ஷேமத்தை நினைக்கிறவனு என்ன அர்த்தம் வச்சுக்கலாம். அவன் வந்து கேசவேன அவலோகிதா கிருஷ்ண கடாட்சம் பெற்றவன். நாத்மசம்ஸ்தவமன்யேஷாம் ந நிந்தாம் சார்த்தலிச்சையா கரோதி புருஷவியாஸ் நாராயணோ ஹிருதி. யாருடைய ஹிருதயத்திலே பகவான் நாராயணன் பிரீத்தையோடு இருக்கானோ அவன் தற்பெருமை பேச மாட்டான், இன்னொருத்தர் நிந்தையும் பண்ண மாட்டான். சர்வபூததயாம் சத்தியம் அக்ரோதம் தர்மசீலதாம் பஜந்தே புருஷா தேவே கோவிந்தே ஹிருதயஸ்திதே. ஹிருதயத்துல கோவிந்தன் அப்படின்றவன் இருந்தான்னா அப்போ அவன் யாரையுமே ஹிம்சை பண்ண மாட்டான், எல்லாருக்கிட்டையும் தயோட இருப்பான். அவன் வாக்குல அசத்தியம் வராது, சத்தியம்தான் இருக்கும். கோபம் வராது ஒரு நாளுமே, தர்மம் மாறாது ஒரு நாளுமே. ஹிருதயத்தில் கோவிந்தன் இருக்காங்கிறதுக்கு அடையாளம் இதெல்லாம். கலவுன பரத்ரவியே பரதாரா சிதாமதி நராணாம் ஜாயதே ராஜன்னு கோவிந்தே ஹிருதயஸ்திதே. கோவிந்தன் ஹிருதயத்துல இருந்தான்னா இன்னொருத்தருடைய பைசாவுக்கு ஆசைப்பட மாட்டான், இன்னொருத்தருடைய மனைவியை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், கலிகாலத்தை அவன் லட்சியமே பண்ண மாட்டான். க்ஷமா அங்கரோதி குருத்தேடு தயா மூடேடு மாணவா முதஞ்ச தர்மசீலேஷு கோவிந்தே ஹிருதயஸ்திதே. கோவிந்தன் ஹிருதயத்துல இருந்தான்னா கோபம் வராது, பொறுமையோட இருப்பான். இன்னும் யாராவது குரூரத்துவம் வராது, தயையோட இருப்பான். துக்கம் வராது, சந்தோஷத்தோடு கூட இருப்பான். அதான் இப்ப என்ன சொல்றான்னா முன்னாடி சொன்ன விஷயம்தான்,
கோவிந்தன் ஹிருதயத்துல இருந்தான்னா அவனுக்கு வெளியில அடையாளம் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் அவன் ஹிருதயத்துல கோவிந்தன் இருக்கான்னு அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்க. முன்னாடி கோவிந்தனுடைய பிரீத்தி பாத்திரமானவன் சொன்னாலும் இல்லையோ, அவர்கள் அப்படி பகவத் கடாட்சம் பெற்றவர்கள், அவர்கள் இப்படி எல்லாம் நடப்பார்கள் அப்படின்னு. எதா விபேத்த தர்மாதே தர்மாதீம்ச எதேச்சதி, அது மாத்திரம் இல்ல அதர்மத்தை பார்த்தா பயப்படுவான், தர்மத்தை பார்த்தா ஆசைப்படுவான். இந்த கிருஷ்ண பக்தன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். புத்திரதார கிரக கஷேத்திர திரவியா தேர் மமதாம் நரஹா ஆயாசிதி ஜெகநாதே ஹிருஷிகேசே பராங்குகே. ஹிருதயத்துக்குள்ள ஹிருஷிகேசன் பகவான் இருந்தான்னா அப்பா அவனுடைய மனைவி மக்கள் இவர்கள்லாம் அவன் வந்து தன்னுடையதுன்னு நினைச்சுக்க மாட்டான், அதெல்லாம் பகவானுடையதுன்னு நினைப்பான். ஹிருதயத்துல பகவான் இல்லைன்னா ஐயோ என் மனைவி என் மக்கள் அப்படின்னு இதையே எப்பவுமே சொல்லிட்டு அகங்காரம் பிடிச்சு நிற்பான். அதனுடைய பலனா வரக்கூடிய சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். கலவு கிருதயுகம் தேசாம் கிளேசாஸ்தேசாம் சுகாதிக்காக ஏஷாம் சரீர கிரகணே ஹரி சுசுரூஷனே மதிஹி. பகவத் கைங்கரிய மரணம் அப்படின்னு அதிலேயே தற்பரனாக காலத்தை கழிக்கிறவனா இருந்தா அவனுக்கு கலியுகம் கூட கிருதயுகம் ஆயிடும். எதா நேர்ச்சதி பாபானி எதா புண்ணியானி வாஞ்சதி கிளேசஸ்திதா மனுஷேன ஹிருதயேச ஹரிஸ்திதா. பாபத்தை கண்டாலே பயந்து வேண்டாம் வேண்டாம்னு விட்டு ஓடுவான். புண்ணிய கர்மாக்களை ஆசையோடு செய்யணும், பகவானுக்காக செய்யணும்னு ஆசைப்படுவான். அப்போ ஹிருதயத்துல ஹரி இருக்கான்னு அர்த்தம். பரமார்த்தே மதிப்பும்சாம் அசா அரேது பகவானவே கதம் பௌதி ராஜேந்திர விஸ்வக்சேனே விஸ்வக்சேன பராங்கே சர்தானோதயாசீல சமலோஷ்டாஸ்மகாஞ்சனா பரார்த்தம் மாணவா கிருஷ்ணே பிரசன்னே நிருபஜாயதே. இந்த சம்சாரத்துல நாம என்ன பண்ணணும் கேட்டான்னா, நூறுத்தருக்காக நாம் உழைக்கணும், நூறுத்தருக்கு ஹிதம் எதுவோ அதை பண்ணணும். அதாவது நம்ம நம்மளுடைய வயிற்றை காப்பாற்றி கொண்டு நம்ம ஆகார சாட்டோம் போனோம் வந்தோம்னு இல்லாமல், மற்றவருக்கெல்லாம் எது ஹிதம் அவளுக்கெல்லாம் எது பிரியதம் பிரியமானது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் சொன்னான்னா செஞ்சான்னா, தயாசீலனா ஒருத்தன் இருந்தான்னா அவன்லாம் பகவானுடைய கடாட்சம் பெற்றவன் அர்த்தம். சமலோஷ்டாஸ்ம காஞ்சனகம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறவன், சொர்ணமானாலும் சரி மண்கட்டி ஆனாலும் சரி, ஏன்னா சொர்ணமும் மண்ல இருந்தாலும் வருது, எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறவன். பகதோபி சதா கிருஷ்டே பக்தி விசாரணையும் ஏ தாம்பிகாம் பின்னவிருத்தாக ஏச்ச தர்மத்வஜோச்சிரவாக துர்லபோ பகவான் தேவா தேசாம் சுயததாமபி. அதுக்கடுத்த விஷயம் இனிமே பகவானுடைய அனுகிரகம் பெறாதவர்கள் இருக்கல்யோ அவள்லாம் அவளுக்கு அடையாளம், அவள்லாம் தாம்பிக்காக எப்ப பார்த்தாலும் டம்ப அடிச்சுட்டு இருப்பா, நான் தான் இதை பண்ணேன் நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பா. பகவான் நம்பர்வாளா இருந்தா பகவான் தான் பண்ணான்னு சொல்லிட்டு விட்டுருவா, நான் என்ன பண்ணேன் எல்லாம் பெருமாள் தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருந்துருவான். இப்ப நான் தான் இதை பண்ணேன் நான் தான் இனிமேல் ஊர் மூக்க தண்டமா அடிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு. அது மாதிரி பின்ன விருத்தாக லோகத்துல எல்லாரும் செய்யறது இல்லாமல் தனியா ஏதாவது ஒண்ணு செய்வான், தர்மசாஸ்திரத்துல சொல்லாத செய்வான், இப்படி எல்லாம் இருந்தான்னா அப்போ அவாஹதயத்துல பகவான் இல்ல, தூரத்துல இருக்கான்னு அர்த்தம். காமலோபாசிதம் ஏகாம் சித்தம் குரோதாதி தூஷிதம். ஆசை பேராசை கோபம் இதெல்லாம் யாருக்கு மனசுல நிறைய இருக்கோ அவ மனசுல கோவிந்தனுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் இருக்கும்போது கோவிந்தன் எங்க இருக்கிறது, மனசுல முழுக்க இதுவே இருந்ததுன்னா. ஹேயாம் கிருஷ்ணாசிரயாம் விருத்திம் மன்யந்தே ஹேதுகம் சிறிதாக அவித்யோபகத ஜானா ஏஜான ஏஜானமானினா. பகவானுக்கு கைங்கரியம் பண்றதை போய் பைசாவுக்காக பண்றான், அவன் ஆத்ம லாபத்துக்காக பண்றான் அப்படி இப்படிலாம் கணக்கு போட்டு யார் வந்து அதை தூஷணம் பண்றாளோ அவா ஹிருதயத்துல பகவான் இல்லை. வேதவாத விரோதேன கூட்டயுக்தி உபாசிரிதாக ஏ கேச தத்ருதே ந கதாச்சிதே பிரியாதிதிஹி. வேதவாதத்துக்கு விருத்தமாக இவனே தர்க்க வாதங்கள்லாம் பண்ணி இப்படி அப்படின்னு ஏதோ சொன்னான்னா அப்போ பகவான் அவன்கிட்ட இல்லை. மாருஷம் தம் மனுஷத்வே மன்யவான் ஆக்கு புத்தேயா கர்மாணி ஏஷ்ய நிந்தந்தி நதேஷாம் நிஷ்கிருதின்றதாம். பகவான் அவதாரம் பண்றத மனுஷனா அவதாரம் பண்ணா அதை மனுஷன்னே நினைச்சு சிசுபாலன் மாதிரி நிந்த பண்றவாக்கொல்லியோ அவளுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. கேச்சித் வதந்தி தந்தேவம் மனுஷ்யம் சால்பமேதுதா திரியக் துஞ்சாபரம் விஷ்ணும் ஆயா தசமோவிதாக. சில பேர்
ராமன் கிருஷ்ணன்லாம் மனுஷன் தானே, தெய்வமே இல்லையே, எல்லாம் மனுஷனை போய் நீங்க தான் தெய்வமா கற்பிச்சுட்டோங்க அப்படிலாம் சொல்றா. அவெல்லாம் நல்ல வேலையா இதோட நிறுத்திண்டா. ஏன்னு கேட்டானா, பெருமாள் மத்ஸ்ய அவதாரம் கூர்மா அவதாரம் எல்லாம் எடுத்தோம் இல்லையோ, அப்ப மீன் கூர்ம அவதாரம் அதெல்லாம் அதெல்லாம் பெருமாளே இல்லை, அதெல்லாம் வந்து மீனு தான், மீனு தான் கூர்மம் தான் அப்படிலாம் சொல்லுவா. இதையா சொல்லிட்டு போயிட்டு இருந்தான்னா கடைசியில அவளுக்கு நல்ல கதி கிடைக்காது. பகவான் மாயினாலே மோகிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தேவத்வம் விகிருஷ்ணா மகாத்மனா துதிம் தஸ்ய கதம் சக்தாக கர்த்தும் ஈசஸ்ய மாணவாக வியாபித்துவம் சாஸ்வதத்துவம் ச தர்மபாவ விவர்ஜிதம் இதாஸ்ய புரோச்சிதே காஸ்ய ஸ்திதிரர்த்தே ததா ஸ்திதௌ தேவத்வம் விகிருஷ்ணா எஸ்ய நிந்தா மகாத்மனா. கிருஷ்ணன் தேவனா இருந்தா கூட யார் அவனை நிந்த பண்றதுன்னு ஆரம்பிக்கிறாளோ. எங்க பகவான ஸ்தோத்திரம் பண்ண போறான். அந்த மாதிரி கண்ணன் வியாபியாக இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான், எல்லா காலத்திலையும் இருக்கான், எப்பவுமே இருக்கான், அனாதி அனந்தமா இருக்கான். அப்படி எல்லாம் இருக்கச்ச இந்த விஷயத்தை சொல்லும் போது இதுல காசிய ஸ்துதிஹி அர்த்தே ததாஸ்திதோ, இது ஒண்ணு ஸ்தோத்திரத்துக்காக சொல்லல, இது உண்மையில இருக்கிற விஷயத்த சொல்றது சொல்லிட்டு இருக்கு. சர்வேஸ்வரேஸ்வர கிருஷ்ண புரோச்சதே இது பண்டிதா ததாபி சொல்பமேவோக்தம் பூதார்த்தே கதமாஸ்திஹி. லோகத்திலே பெரிய பண்டிதன் யாருன்னா கிருஷ்ணன் தான் சொன்ன வச்சுக்கோங்க. இது ஒரு விதத்துல பார்த்தா வேடிக்கையா இருக்கும், ஏன்னா கிருஷ்ணன் போய் நம்மள மாதிரி பண்டிதன் சொல்லலாமா. ஆனா இது சத்தியம், ஏன்னா சர்வஜ்ஞனான அவன் மகா எல்லாம் தெரிஞ்சவன், ஒண்ணுமே தெரியாததும் ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடியவன். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அப்படி அவனை சொன்னால் அது உண்மைதான், ஆனா பூர்த்தியா சொல்லல, கொஞ்சம் தான் சொல்லிருக்கா அப்படிங்கிறது தான். இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, இப்படி எல்லாம் பகவான சொல்லணும், இப்படி சொல்லாமல் வேற ஏதோ யுக்திவாதம் பண்ணி இப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்றவர்கள் இல்லையோ, அவ வந்து பகவானே கைவிடப்பட்டவர்கள் அர்த்தம். ஆ பிரம்ம ஸ்தம்ப பரியந்தே சம்சாரே எஸ் சம்ஸ்திதி நிந்தாபி தஸ்ய நன்றிபிஹி கர்த்தும் ஈசஸ்ய சக்கியதே எதா அகானாஸ்ச குண்டாஸ்ச மூடோ துர்புத்திராதுரஹ சர்வகத்வாத் சையே வைகஹ ததா சௌ நிந்ததே கதம். கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், அதுக்கப்புறம் மூடன், துர்பித்தி, எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா பகவான் இருக்கான். அப்ப என்ன பண்ண போறோம் நாம, பகவான கண் இல்லாதவன்னு சொல்லி நிந்தை பண்ண போறோங்களா, கால் இல்லாதவன் நிந்தை பண்ண போறோங்களா, அங்க குறைவு உள்ளவன் அப்படின்னு நிந்தை பண்ண போறோங்களா? அவனை யாரும் நிந்தை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சிரஷ்டா பாலயிதா ஹர்த்தா ஜெகதோஷ ஜெகத்சதா எஸ்டா யாதயிதாயா ஜெயசேவ பகவான் ஹரிஹி. லோகத்தை சிருஷ்டித்தவனும் பகவான் தான், ரட்சிக்கிறவனும் பகவான் தான், சம்ஹாரம் செய்பவனும் பகவான் தான், பகவான் தான், யாகம் பண்றவனும் பகவான் தான், பண்ண வைக்கிறவனும் பகவான் தான், தானம் கொடுப்பவனும் பகவான் தான், தானமே பகவான் தான். தாத்தா தானம் ததா தாத்தா கர்த்தா காரியம் ததா கிரியா அந்த காதயிதா ஹிம்சோ காரிய ஹாரியம் கர்த்தா சயஸ்வயம். தானம் கொடுப்பவனும் பகவான் தான், தானமே பகவான் தான். அந்த மாதிரியாக எல்லா நல்ல காரியத்தை செய்யறவனும் பகவான் தான், இல்ல வெற்றவன் கொள்றவன் இந்த காரியத்தையும் பகவான் தான் செய்யறான், உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து செய்யறான். சர்வ காரணபூதஸ்ய தஸ்ய ஈசஸ்ய மகாத்மனஹ க கரோதி ஸ்துதிம் விஷ்ணோஹோ நிந்தாம் வா பிரதீபதே. இப்படி சர்வத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பகவான குறிச்சு ஸ்தோத்திரமும் பண்ண முடியாது, நிந்தையும் பண்ண முடியாது. ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னா, பூர்ணமா தெரிஞ்சாதானே ஸ்தோத்திரம் பண்ண முடியும். நம்ம ஏதோ ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சு வச்சிருந்து நம்ம என்னத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? ஏன் நிந்த பண்ண முடியாது அப்படின்னு கேட்டான்னா, நிந்திக்கும்படியான குணங்கள் இங்க எதுவுமே கிடையாது, எல்லாமே வாஸ்தவமான குணங்களா இருக்கிறபடினால நிந்தையும் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். தஸ்மாத்து சர்வேஸ்வரோ விஷ்ணா ந ஸ்தோத்தும் நச்ச நிந்தித்தும் ஸ்தோத்தம் பண்ண முடியாது, நிந்தையும் பண்ண முடியாது. ஸ்துதே பாதாத்யதோ நான்யதோ உத்கிருஷ்டம் உபலப்யதே தஸ்யா பிச்சாரியேனேசோ ந ஸ்தோத்தும் சக்யதே ஹரிஹி. பூதார்த்தவாதஸ்துதியே நிந்தாயே விதீயதே ஏதோ சர்வபூதஸ்ய காணிந்தா தஸ்ய கா ஸ்துதி. இதெல்லாம் திருப்பி திருப்பி இன்னொரு விஷயம் சொல்ற, பகவான குறிச்சு ஸ்தோத்திரம்னோ நிந்தையோ எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்க. அப்படி கிச்சு பகவான் நிந்த பண்றவாக்கிட்ட பகவான் கிட்டே இருக்க மாட்டான் அப்படின்னு முதல்ல சொல்லிருக்கேன். இந்த விஷயத்த ஏன் ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுங்க காரணம் சொன்னேன், முழு பெருமையும் சொல்ல முடியாது, ஓரளவு தான் சொல்லி இருக்கணும் அப்படிங்கிறபடினால. ஏன சர்வாத்மனா தத்ர ஹயம் சன்னிவேசிதம் அப்படி மௌன விரதஸ்தஸ்ய சுலபோய அந்தனார்த்தனா.
அப்ப நிந்தையும் பண்ண முடியாது கீர்த்தியும் பண்ண முடியாது போட்டி பாடவும் முடியாது அப்ப என்னதான் பண்ணலாம் பகவான் விஷயத்துல அப்படின்னு கேட்டா மௌனம் இருக்கலாம் முடியும் மௌனத்தோட இருந்தா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் விட்டார் அப்ப மௌனவிரதா ஏன்னா கீர்த்தனம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோம் நிந்தனம் பண்ணக்கூடாது அதுவும் பண்றதுக்கு நமக்கு யோகிய கிடையாது மாத்திரம் இல்ல அது அபச்சாரம்ங்கிறதும் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் அப்போ என்ன பண்ணலாம்னு பேசாம இருக்கலாம் தொண்டடி புடியாழ்வார் சொல்ற மாதிரி உன்னை பூர்த்தியா என்னால தெரிஞ்சுக்க முடியாது அதனால என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டான்னா நான் வந்து வெறும் உட்காந்துருக்குவேன் தான் போட்டது சாட்டு பேசாம உட்காந்துருக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறேன் அந்த மாதிரியாக பகவான் கொடுக்கறத அனுபவிச்சுண்டு நாம வந்து இப்படியே நாய்களும் சிறுமையோரா அப்படிங்கிறார் நாய் என்ன ஸ்தோத்திரம் பண்றது நாய்க்கு எஜமான என்னென்னமோ கொடுக்குறான் அதுக்காக எஜமான ஸ்தோத்திரம் பண்றதா அப்படின்னு அப்போ அந்த மாதிரியாக நாமளும் என்ன பண்றோம் பகவானுக்கு ஒன்றும் பண்ணாமல் பேசாம ஸ்தோத்திரம் பண்ணாமல் நிந்தையும் பண்ணாமல் இருக்கலாம் தஸ்மாத்வம் குருசார்தூல ஸ்வதர்ம பரிபாலனம் குரு விஷ்ணுஞ்சகதையே சர்வ வியாபனம் ஈஸ்வரம் அதனாலே இது வரைக்கும் சொன்னத்தோட சாரமாக முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன கேட்டா நல்ல பக்தியோடு இருக்கணும் எல்லாத்துக்கு மேலும் முக்கியம் நல்ல குணங்களோடு இருக்கணும் ஸ்வதர்மத்தை செய்யணும் தன் மனாபோ தத்பக்தஸ்தத்யாஜி தன் நமஸ்குரு விஷ்ணோரேமம் பிரியத்வந்தம் ஆசி ஆசிசிதுவார்த்திவ எந்த காரியத்தை செய்தாலும் பகவானை மனசில் வச்சிருந்து பகவானுக்கு பக்தனா இருந்துன்னு செய் அந்த மாதிரி செஞ்சான்னா பகவானுக்கு பிரேணாக ஆகலாம் எம் ஸ்துவன் வந்தியதாமேதி வந்தியமானஸ்ச வந்தியதாம் தம் ஈஸ்வரேஸ்வரம் விஷ்ணும் ஹிருதயே சன்னிவேசைய பகவானை ஸ்தோத்திரம் பண்ணால் அப்போ அவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள் பகவானை சேவிக்கிறவன் யாரோ அவனை நாலு பேர் சேவிப்பார்கள் அப்படிப்பட்ட பெருமையை தன் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவன் சம்பூஜிதம் பூஜ்யதமஹ பவத்யத்ர ஜகத்ரய தம் ஈஸ்வரேஸ்வரம் விஷ்ணும் ஹிருதயே குரு பார்த்திம பகவானை யார் பூஜிக்கிறானோ அவனை எல்லாரும் பூஜிப்பார்கள் அப்படியெல்லாம் இருக்கு அப்படியாக ஸ்வர்ணே கர்மாபிரத குரு சித்தே ஜனார்தனம் ஏஷ சாஸ்திரார்த்த சத்பாவா கிமுக்தே பகூஸ்தரைஹி இதில் நிறைய வளவலாம் பேச வேண்டாம் சுருக்கமாக அவரவர்களுக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை செய்யணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே வேண்டாம் எஸ்மின் பிரசன்ன சித்தஸ்தம் எஸ்மின் கோபம் உபயிஷித தா உபாவபி தத்பூதோ சிந்தையின் சித்திமேஷி யாரை பார்த்தா நமக்கு பிடிக்கிறதோ யாரை பார்த்தா கோபம் வருதோ ரெண்டு பேருக்குள்ளயும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எத்திர எத்திர சிதம் சேத பிரீத்தியா ஸ்னேகேன வாதவா தந்தம் சிந்திய கோவிந்தம் மனச ஸ்தைரிய காரணாது எந்தெந்த விஷயத்துல நமக்கு பிரீத்தி இருக்கோ அந்தந்த விஷயத்துக்குள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கிறதையும் சேர்த்து நினைச்சோம்னா அப்ப பகவான் கிட்டையும் பிரீத்தி அப்படிங்கிறது நல்லா வரும் நமக்கு ஸ்வபன் விபுத்தனுதிஷ்ட அனுதிஷ்டன்னு விபுத்தனுதிஷ்டன்னு ஸ்திதோ முஞ்ச புஞ்சன்னு பிபன் விரஜன்னு சர்வகம் சர்வகர்த்தாரம் விஷ்ணு சர்வத்திர சிந்தைய சாப்பிடும் போதும் உட்காரும் போதும் எழுந்துக்கும் போதும் நிற்கும் போதும் படுத்துக்கும் போதும் தீர்த்தம் சாப்பிடும் போதும் ஓடும் போதும் எல்லா சமயத்திலும் பகவானே நினைச்சுக்கோங்க ஏன்னா பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துறான் யதா அக்னிசம்பாத்து யதா அக்னிசங்காத் கனகம் அபதோஷம் பிரதாயதே சம்சிஷ்டம் வாசுதேவேன மனுஷியானாம் ததா மனஹ ஸ்வர்ணத்தை வந்து அக்னியில காய்ச்சினா அதுல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும் சுத்தமா இருக்கும் அது மாதிரி நம்மள எல்லாமே பகவான் கிட்ட காய்ச்சணும் காய்ச்சினா நம்ம கிட்ட இருக்க தோஷங்கள் எல்லாம் போகும் யர்ஜுனா எம் நமஸ்யந்தி எம் நமஸ்யந்தி தேவதாக யோகினோ எம் நமஸ்யந்தி தன் நமஸ்யம் நமாம்யம் தியாகம் செய்கிறவர்கள்லாம் யாரை நமஸ்காரம் பண்றாளோ தேவர்கள்லாம் யாரை நமஸ்காரம் பண்றாளோ யோகிகள்லாம் யாரை நமஸ்காரம் பண்றாளோ அந்த பகவானை நானும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியாக பகவத் பிரியமானவர்கள் யார் அப்படிங்கிறத சொன்னார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா நல்ல ஸ்வதர்மத்தை செய்கிறவன் நல்ல குணங்களோடு கூட இருக்கிறவன் வேற பாபங்களை எல்லாம் செய்யாம யார் இருக்கானோ அவன் பகவத் பிரியன் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அடுத்த அத்தியாயம் அதிலும் கிட்டத்தட்ட இதே விஷயம் தான் தொடர்றது சௌனக உவாச்ச பூயஸ்ச சுனு ராஜேந்திரா சௌனகர் சொல்றார் நீ கேட்டியே இன்னும் கூட கொஞ்சம் சொல்ற சொல்ல வேண்டியிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்ட ஆனா வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டி இருக்கு அதையும் நான் சேர்த்து சொல்றேன் இந்த பிரகிருதம் சம்பந்தப்பட்டது யார்கிட்ட பகவானுக்கு பிரேம் இருக்கும்னு நான் கேட்டிருக்கேன் அதை நான் சொல்றதை காட்டிலும் பகவானே சொல்றான் அதை நான் இப்ப சொல்லேன்னு ஆரம்பிக்கிறேன் எப்ப சொன்னார் பகவான்னா புறா சயானம் கோவிந்தம் பிராவிட்காலே மகோததோ
சேஷபோகி மகாபோகே வீச்சம்பு கணசீதலே வக்ஷஸ்தலஸ்திதா தேவி ஜெகன் மாதா ஜெகத்பதியும் இன்னொரு சமயம் திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயன திருக்கோலத்துல ஆச்சரியமாக விழுந்து கொண்டிருக்கும் போது தாயார் பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவி பிராட்டியாரானவர் அவனுடைய திருமார்பில இருக்கார். இந்த திருப்பார்கடல்ல அவருடைய இடம்தான், அவர் அவதாரம் பண்ண இடம், அங்க பகவான் இருக்கார். அந்த பகவானுடைய திருமார்பில இருக்கக்கூடிய தாயாரானவர் அவர் மெதுவாக திருமார்பிலேந்து இறங்கி வந்து பெருமாளுடைய திருவடிகளை பிடித்து விட்டாராம். ஸ்ரீவத்ஸவக்ஷசம் லக்ஷ்மீஹி கரசம்வாஹனாதிருதாம் யோக நித்ராவசானஸ்தம் அச்சிதம் ஜெகதப்பதிம் பப்ரச்ச புண்டரீகாட்சம் புண்டரீககராஹரிம். நேரம் பகவானுக்கு பாத சேவனை பண்ணணும். ஏன்னா லக்ஷ்மி தேவி பிராட்டிக்கு இந்த ரெண்டு இடமே அவர் வச்சுட்டு இருக்கார், பெருமாளுடைய திருமார்பு பெருமாளுடைய திருவடி. பெருமாளுடைய திருமார்பு என்னன்னு கேட்டானா, அந்த திருமார்புக்கே பெருமை சேர்த்து கொள்ளும்படியா, பெருமை சேர்க்கும்படியாக அங்க தாயார் வந்து நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். எம்பெருமான் பரம போக்யன் அப்படிங்கிறத காமிக்கிறதா இருக்கு. திருவடியில இருக்கச்ச என்ன கேட்டானா, எம்பெருமான் சேஷி அப்படிங்கிறத அவர் காமிக்கிறதா இருக்கு. ஆஹா, எம்பெருமானே போக்யன், எம்பெருமானே சேஷி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இங்க தாயார் காமிக்கிறார். திருமார்பில இருக்கிற அளவு உரிமையும் உண்டு, அதே சமயம் திருவடியில கைங்கரியம் பண்றதுக்கான ஒரு தகுதியும் உண்டு, ரெண்டும் இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு பெருமையா இருக்கு. அவர் அப்படி திருவடி சேவை பாத சேவை அப்படின்னு பண்ணும்போது அப்பதான் மெதுவா பேசுவார். அப்ப எது பேசினாலும் பகவான் கேட்பான், பதில் சொல்வான். ஒரு சமயம் பகவான் யோக நித்ரா இல்ல இருந்த பகவான் யோக நித்திரை முடித்து கொண்டு இருக்கும்போது அப்ப தாயாரானவர் அப்படியே ஒரு கையில தாமரப்பு வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையில பகவானுடைய திருவடி தாமரை அப்படிங்கிற தாமரையை வச்சுட்டு இருக்கார், கையில ஏந்திட்டு இருக்க. அப்போ பகவான் கிட்ட கேட்டாருங்க, ஸ்ரீருவாச்ச சிருஷ்டம் ஜெகதிதம் சர்வம் பகுசஸ்ச உபசம்ஹிருதம் தயா ஜெகத்பதே சாத்ரா கிங் கஷ்டித் தைதஸ்தவ. எம்பெருமானே, லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறீர் ரட்சிக்கிறீர் அதெல்லாம் இருக்கட்டும், உமக்கு பிரியமானவன் யாரு, யாரும் உமக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் சிருஷ்டிச்சேரில்லையோ, சிருஷ்டிச்சவாள்ல யாரும் உமக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டார். தேவான் மனுஷான் கந்தர்வான் யக்ஷ வித்யாதரா அசுரான் சிருஷ்டா சிருஷ்டானு நிர்கிருணத்வாத்து உபசம்ஹர தேபவானு. நீருந்தா தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் மனுஷர் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறேன், சிருஷ்டிச்ச மாதிரியே சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கீர், இதெல்லாம் இருக்கட்டும், ரட்சிக்கிறேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பொதுவா தானே பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கிட்ட பிரீத்தியோட பண்றேன், கஷ்டி தேதேஷு பூதேஷு தேவாதிஷு தவாச்சித தேஷோஸ்தி பிரீத்தி ரசா, யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காது அப்படின்னு கேட்டார். பகவான் உவாச்சா, சமோஸ்தி சர்வபூதேஷு நமே அத்வியஸ்யஸ்தி நம பிரியஹா. என்ன இப்படி கேட்டுட்டேரு, எனக்கு யாரை பிடிக்கும்னா ஒருத்தரை பிடிக்கும்னா ஒருத்தர் பிடிக்காதுங்கிறதோ கிடையாது, நான் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறவன். ததாபி குண கிரகியோகம் பிரத்யேக ஹதயஸ்திதா அப்படின்னு பகவான் சொல்ற, சமமா இருக்கிற என்ன பார்த்து யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு கேட்டா என்ன, அப்படி இல்லை நீ பொதுவா சமமா இருக்கே, ஏன்னு கேட்டனா யார் யார் அவவா செஞ்ச காரியத்துக்கான பலனை கொடுக்கிறீர், ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல குணத்தோட இருந்தான்னா அந்த குணத்தை வச்சுட்டு உமக்கு அவகிட்ட பிரீத்தின்னு வரலாம் முடியும். அந்தராத்மனி சர்வஸ்திய லோகஸ்யாகம் அவஸ்திதா புண்ணியா புண்ணியகிருதேஷு பிரதித்வேஷோ சுபேமம புண்ணியம் பிரீத்தனுபாவேன சாது புத்திஷு வர்த்ததே தேசானுபாவேன ஆ புண்ணியம் பலவந்தேஷு பாமினி சுவேதாஞ்ச மகாபாகே. அப்போ பெருமாள் சொல்றாரு, அப்படி இல்லம்மா, புண்ணியம் பாபம்னு ரெண்டு இருக்கு இல்லையா, இல்ல என்னவா இருந்தாலும் புண்ணியத்தை பண்றவனுக்கு தான் எனக்கு கொஞ்சம் பிரீத்தி உண்டாகும், புண்ணியம் பண்றவனுக்கு அதன் பலனை கொடுக்க போறேன், பாபம் பண்றவனுக்கு அதன் பலனை கொடுக்க போறேங்கிறது வாஸ்தவம், ஆனா புண்ணியம் பண்றவனுக்கு கொஞ்சம் பிரீத்தியோடு கொடுப்பேன், பாபம் பண்றவனுக்கு ஐயோ இதை கொடுக்க வேண்டி இருக்கே இது தப்பு பண்றதே அப்படிங்கிறதுக்காக துக்கத்தை கொடுக்குறேன். இப்போ சுயதாஞ்ச மகாபாகே நரேஷு சுபசாரிஷு சததம் ஏசும் ஏ பிரீத்தி ததா அப்ரீத்தி வராருனேன்னு சரி, அப்படி நல்ல காரியமே பண்றவா இருக்கும், அவாகிட்டமே சில பேர்கிட்ட எனக்கு விசேஷமா பிரீத்தி இருக்கும், அது யாருன்னு சொல்றேன், பிரளய உற்பத்தி தத்வஜா ஆத்ம ஜான பராஷ்டியே ஏதே சுகர்மணா பத்ரே மம பிரீத்தி பதாங்கதாக. யார் ஆத்ம ஜானத்துல ஈடுபட்டு கொண்டு எம்பெருமானை தியானம் பண்ணுகிறார்கள் அவ எனக்கு ரொம்ப பிரீத்தி பிரிய ஆளா இருப்பான். வாங் மன காய்கீம் ஹிம்சாம் ஏனு குர்வந்தி குத்திரிச்சுது சர்வத்திர சர்வமைத்ரா நர அலக்ஷ்மி தைதாஸ்தே சதா அம்மா வாக்குனாலே மனசுனாலேயே சரீரத்தினாலேயே ஹிம்சை பண்ணாமல் இருப்பான். அவன் வந்து தைதாஸ்தே சதாமை எனக்கு எப்பவுமே பிடிச்சவர்கள் அப்படின்னு பகவானே இந்த விஷயத்த சொல்றான், முன்னாடி சொன்ன விஷயம்தான், இப்ப பகவானே சொல்றாங்கிறது தான் விசேஷம்.
सुखीय द्रव्य संतुष्टा निवृत्ता चौर्य कर्मण सत्यशील दया युक्त नरा मम सदा प्रियावा तुय पैसा तन न्याय कैसा तृप्ति अड़ सोषम इवनो नूर पैसा आशपड़ पोराड़ सत्यम मुदलाना कापा करणयोड़कूट नलगुणतोड़कूटना रोम प्रियमानव मातृश्वश्री सुतान परदारा सीयनरा मन्यंते तेजमे लक्ष्मी दृढ़ प्रियतमा सदा पर द्रव्य आशपड़कूड़ा अभी मारे पर स्त्री कटी इवं विधान आशयमें पड़कूड़ा अब भगवान प्रियमानव न कामा न संरंभा न देशा भामिनी संत्यजंति सुखं कर्म ते तीव दयिताओं तनुडे कर्म तनुडे धर्मते विडामल और आशयो इवेषयो यद उठा सब पे वे विषय आशपे इतना द्वेष उठा इले परपरपन उठा ऐसा ओडिटे अड़ कार्य सदर्म पड़े समय ऐना सदर्म वे धर्म आफीस इप्ली इपड़ी ओडवेंटा सुधर्म उठवा प्रियम आगमाटा विश्वास सर्वभूतान अहिंसा दयालव तिक्तानकथा देवी मनुष्य दैतावमा मनुष्य एल भूत एल उटे अहिंस कामचना रोम पिटो धर्म लब्धास्ति ये भोगान भुंजते नाति कीकटाः परलोका विरोधेन ते ममाति प्रियानदाः धर्मे न्याय रीत कूड़े भोगो अनुभवी भगवान नाम भगवान कुय रीत पैसा संपादिपान अभी अनुभविकन अब अनुभविपा आना भगवद अनुग्रह अब अभी प्रीतनारा न लोभे न चार्पण्य न स्थेये न च मत्सरे ऐटांगिर मनुष्याण तेती विदिता इन वस्तु को आशपड़ कार्पण्यम दरिद्रेट तिरटन भगवान कुछ वैसे तृप्तियापा भगवान स्मरी अनुग्रह ना तृप्तिया धर्म लब्धेषु दारेषु ऋतुकालाभिगामिनः गृहस्थ कर्माभिरताः नरास्ते दयितावम धर्मान रीत और मनवी विवाह पड़ी धर्मान रीतोड़कूट कुमे कष्टम वराम मनस यार पाको रोम पिड़ों गृहस्थ धर्म से परंद्रेशु जात्यंद परदारेशु अपुंसुका परवादेश ये मूका ते तीव दईताम इन तरक दोषम अंत दोषते पात पाक मारे उठन दोषम पात अय्यो प्रिय विषय निकड़ा दोषम पात पाक आयो पर स्त्री इन स्त्री अलगना अतने तनुष्य पुरुषत्व अभी उठ तो नमस मारकण इन पटी दोषं मूकना ऊमया कण कु वाय ऊम उड़े आम इलावन इर विषय इपड़ेल तेमाकूवन अभी भगवान प्रियमानव श्लोक देश्य परंदेश जात्यंद मुद्दा इन दोषम पड़कूड़ा अब अर्थम इनकट एं हिंसमें पड़कूड़ा पर अपवाद पर मर्मावघट्टनम येन कुर्वन्ति पुरुषाः ते देवीम् वल्लभाः इनूत्र पति अपवादम निंदे पड़े रहस्य विषयते इन एलिटेल पड़कूड़ा सत्यां सक्षणां निराबाधां मधुरां प्रीतिदायिनीं ये वाचमीरयन्ति स्म ते मनुष्येषु मो प्रियाः वार्ता पेसच्च सत्यमान वार्ते पेसनम अलगा कोर्वया पेसनम அதாவது முன்னூத்துக்கு கஷ்டம் கொடுக்காத வார்த்தையா பேசணும் இனிமையா பேசணும் அது மாதிரி யார் பேசுறாலோ அவ பிரீத்தாளா இருப்பா பகவான் ஏ பிராமணார்த்தே சந்தேஜ்ய சத்ய சோபி ஜீவிதம் எதந்தே பரையா பக்தியா தேதே விதைத்தாவும் யார் நல்ல பாகவதற்காக ஸ்ரீவிஷ்ணுவிற்காக தன்னையே ஒப்படைக்கிறானோ அவன் பகவானுக்கு பிரீத்தமானவன் சாட்சா தேவமிவாயாந்தம் யா பதிம் நித்தியம் அயர்ச்சதி पाद शौचादिभिर्नारी तस्यानाहं सुदुर्लभः आंदल दा मात्रम इल्ल
பெண்கள்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பிரீத்திக்கு பாத்திரமானவர்கள் யார் அப்படின்னா சில ஸ்லோகங்கள் சொல்றார் அதுல முதல் ஸ்லோகம் தன்னுடைய பர்த்தாவானவன் சாட்சாத் பரம பாகவதனாக பகவத் பிரீத்திக்காகவே எல்லா அனுஷ்டானங்கள்லாம் எல்லாம் செய்யறவனாக ஒருத்தன் இருந்தானா அவனுக்கு அனுகூலமா எந்த ஸ்திரீ இருக்காளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பூர்ணச்சந்திரமிவாத்யந்தம் பர்த்தா ரம்யா கிரகம் ஆகதம் கிருஷ்ணா பசிதாம் வித்தி தைதாம் யோசித்தம் மம பூர்ணச்சந்திரன் போல பகவானையே மனசில் நினைச்சிருந்து எப்பவுமே பிரசன்னமாக இருக்கக்கூடிய பர்த்தா ஒருத்தன் அந்த பர்த்தா கிட்ட இவளும் பிரசன்னமா இருந்தாள்னா கோவிலாம் குவிச்சுக்காமல் இருந்தாள்னா எப்பவுமே சந்தோஷத்தோடு இருந்தான்னா அவள் எனக்கு பிரியமானவள் தே பக்தாயே சதா விப்ராணே போதையன் தப்தி சம்பவே யதா விபவதோ பக்தியா ஸ்வகர்மாபிரதா நராஹ ஸ்ருதிஸ்மிருத்யுதம் தர்மம் மனசா விஜயே நராஹ சமுல்லங்கிய பிரவர்த்தந்தே ஏ பக்தா மம பாமினே யார பூஜிக்கணுமோ அவளை எல்லாம் பூஜிக்கணும் மகான்கள் பெரியவர்கள் தெய்வம் மாத்திரம் இல்லை எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும் அதை மீறி நடக்கக்கூடாது இப்படி எல்லாம் இருந்தா பகவத் பிரீத்தாளா இருப்பா பிரம்ம ரூபதரஸ்யாஸ்யான் மம வேதாவினி ஸ்ருதாக மன்வாதி ரூபினச்சைவ சமஸ்தா ஸ்மிருதய ஸ்மிருதாக ஸ்ருதி ஸ்மிருதி மமா வாஜ்ஞாயஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே தாம் உல்லங்கிய ஜேச்சுபே சர்வஸ்வேனாபிமான் தேவி நாப்னோத்யாஜ்ஞா விகாதகிருது எல்லாரையும் மதிக்கிற மாதிரி பெருமாளை மதிக்கிற மாதிரி வேதத்தை மதிக்கணும் சாஸ்திரத்தை மதிக்கணும் வேதம் சாஸ்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதை முதல்ல மதிப்போட பார்க்க கத்துக்கணும் அது என்ன சொல்லியிருக்கு அது நமக்கு சரியா நல்லதா கெட்டதா ஆராய்ஞ்சு பார்த்து முடியுமா முடியாத அதெல்லாம் இருக்கும் முதல்ல அதுகிட்ட ஒரு கௌரவ புத்தி ஒண்ணு வேணும் அந்த கௌரவ புத்தியோடு கூட யார் வந்து சதர்மத்தை பண்றானோ அவன் தான் உத்தமமானவன் அவன் என்னுடைய ஆஜ்ஞையை மீறாமல் இருப்பான் ஏ ஸ்வதர்மான் நலதி ஹிம்சாதௌ யோ நசஜதே பகவஸ்தஸ்யமத் பக்திம் சதேவாகம் நதுர்லபாக பகதஸ்தஸ்யமத் பக்தி ஒரு பக்கம் பார்த்தா ஸ்வதர்மத்தையே விடமாட்டான் ஸ்வதர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை விடாமல் செய்வான் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹிம்சா முதலான அதர்மங்களில் ஈடுபடவே மாட்டான் மூணாவது ஒரு பக்கம் பார்த்தான்னா பகவான் கிட்ட ரொம்ப பக்தியோடு இருப்பான் இப்படிலாம் ஒருத்தன் இருந்தான் அவன் எப்படிப்பட்டவன் அவன் தான் சிரேஷ்டமானவன் ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் அனுஷ்டானம் இன்னொரு பக்கம் தர்மம் அதாவது அஹிம்சா முதலானது இந்த மூணு சேர்ந்துருத்தனா அப்போ அவன் கூட்ட குரலுக்கு நான் ஓடி போவேன் அப்படிங்கிறான் பகவான் ஏ தத்தேவம் ஆக்கியாதம் எத் பிருஷ்டோகமிகத்தையா பிரியாணாம் மம சர்வேஷாம் ஸ்ருணு யோசிதராம் பிரியா விப்ராணாமபி சர்வேஷாம் ஸ்ருணியாத்தியோ மோ பிரியா இதெல்லாம் சுருக்கமா நான் சொன்னேன் நீ கேட்டதுக்காக சொன்னேன் தாயார் கிட்ட பெருமாள் சொல்ற இப்படி இருக்கவாள்லாம் சுதர்ம நிஷ்டால யார் இருக்கோளோ அவள்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ எத்தனைதான் விப்ரர்கள் எத்தனை நல்ல பிராமணர்கள் எல்லாம் இருந்தா கூட முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் அனுஷ்டானம் ஒரு பக்கம் தர்மம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியாச்சு பிராமண ஹாட்சத்தியோ வைச சௌத்ர சவர்வர்ணினி சுதர்மா தச்சனன் தேவி தயாவான் சர்வ ஜந்துஷு யாரா இருந்தாலும் பிராமணா இருந்தானே கஷத்திரியா இருந்தானே யாரா இருந்தாலும் அவளுக்கான சுதர்மம்னு ஒண்ணு கொள்ளும் அதை யார் காப்பாத்துறானோ அவன் வந்து பகவானுக்கு பிரியமானவர் சத்தியவாக் சௌச்ச சம்பன்னோ ந துரோகி நச்ச மத்சரி வாங்குன கர்ம பைசாந்தோ தயித சுதம் இது கடைசியில முடிவுரை சத்தியத்தை சொல்றவன் எப்பவுமே மனசுலையும் சரீரத்திலையும் சுத்தமா இருக்கிறவன் துரோகம் கிடையாது காமம் கிடையாது அப்படிலாம் சாந்தமா இருக்கிறவன் அவன் பகவானுக்கு பிரீத்தனாவான் சவுனகோவாச்சா ஏமம் ஸ்ரீ தேவதேவேன பிராகுப்த ஹரிமேததா தவாபி நரஸ்ரேஷ்ட யதாவத் கதிதம் மயா சம்வாதமே தத்தேவஸ்ய சக லக்ஷ்மா ஜெகத்பதே யஸ் ஸ்ருணோதி ச பாபேபியா சமஸ்தேபிய பிரமுச்சதே இது பிராட்டியாரோடு கூட பெருமாளுக்கு நடந்த சம்வாதம் பெருமாள் பிராட்டியார் சம்வாதம் இது சம்வாதமா இருந்தா கூட நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இதுல இதுல வந்து அதனால இத கேட்டாலே முதல்ல புண்ணியம் இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் ஆச்சரணம் பண்ணா மகா புண்ணியம் என்பதாக நம்ம சொல்லலாம் கேட்டாலே பாபங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதாக இப்போ இந்த அத்தியாயம் முடியறது 76வது அத்தியாயம் முடியறது 77வது அத்தியாயம் வேற விஷயம் அதனால அது அப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ரெண்டு அத்தியாயத்துல பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டானா பகவானுக்கு பிரியமானவர்கள் யார்
அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். நான் முதலே சொன்ன மாதிரி பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்றான், எல்லாவற்றினுடைய சாரம் அப்படிங்கிறது அதுதான். பகவான் பிரதானமாக எதிர்பார்க்கறது என்ன கேட்டானா, பக்தி அப்படிங்கிறத காட்டிலும் நல்ல குணங்கள் ரெண்டு, ரெண்டாவது ஸ்வதர்மம், அவ்வா தர்மத்தை அவ்வா செய்யணும், இது ரெண்டையும் பிரதானமாக எதிர்பார்க்கிறான். இது ரெண்டோடு கூட பக்தன் இருந்தானா அந்த பக்தனை பகவானுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு இல்லாமல் பக்தி மாத்திரம் இருந்தா அப்ப பகவானுக்கு அவ்வளவா அவங்ககிட்ட பிரீத்தியானது இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப இது வரைக்கும் சொன்னார். சஷ்டி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிசாக கோபிராமணேபிய சுகமஸ்த நித்தம் லோகா சமஸ்தினோ பவந்து பரத்யகமசேஷம் யோ ஹரித்த விசம்ஷ்டுதா அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நம கவிதாக்கிக சிம்ஹாய புல்யான குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.